யாழ்ப்பாணம் சுன்னாகம் நகரில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தை அடுத்து ஏற்பட்ட சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து யாழ் சுன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி யாழ் போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதுடன் 4 போலீஸ் உத்தியோகத்தர்கள் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். யாழ் சுன்னாகம் பகுதியில் 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றோடு ஒன்று மோதி பின்னர் வேன் ஒன்றுடன் மோதியதில் நேற்று இரவு விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்து இடம்பெற்ற இடத்தில் தம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக வேனில் வந்தவர்கள் கூறுகின்றனர். அந்த போலீஸ் வந்து அந்த மோட்டர் சைக்கிளோட வரியில தள்ளாடி 2 மோட்டர் சைக்கிள் மேட்ச்லாம் அடிபட்டுட்டு விழுந்தோடனே அவட்ட விழுந்துவிட்ட மோட்டர் சைக்கிள் எங்களோட வேனுக்கிட்ட வந்தோடனே எங்களோட வேன் டக்கண்டு பிரேக் அடிச்சு நின்றுடுது. அடி விழுந்ததுதான் பேது டயருக்கு தான் இவ வந்து லைசன்ஸ் கேட்டு அப்போ இவர் சொன்னா நாங்கள் லைசன்ஸ் தர மாட்டேன், நீங்கள் உடைச்சிடுங்க, உங்களுடைய ஆக்கள் தானே உடைச்சி எறிஞ்சிடுவீங்க, டிராஃபிக் வரட்டு மாட்டேன். இவரை கிட்ட வர நான் டக்குன்னு அக்காட்ட பிள்ளை இருந்தது, நான் இடையில போய் என்ன மனுஷனை விட மாட்டேன்னுட்டேன். எனக்கு டக்குன்னு ஒரு பழசு சடாரணா அடிச்சிட்டு மாதிரி ஃபோட்டோலாம் கிடக்குது. அப்போ எனக்கு அடிச்சோன்னு பேர் கேட்டார், என்ன மனசு கை வைக்கிறீங்கன்னா இந்த பேருக்கு போட்டோ அடி அடின்னு அடிச்சுவேன். அப்போ அதை எங்களுடைய அக்கா கேட்க போவேன். எங்களுடைய அக்கா காட்டிக்க இந்த புள்ள கீழே விழுந்துட்டு சார், என்ன புள்ள 2 மாத பிள்ளை. இந்த சம்பவத்தை அடுத்து அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் சுன்னாகம் போலீஸ் நிலையத்திற்கு அருகில் கூடியிருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் ஊடக பிரிவிடம் வினவிய போது விபத்து இடம்பெற்ற இடத்திற்கு சிவில் உடையில் சென்றிருந்த சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் 2 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரான காங்கேசன்துறை போலீஸ் நிலைய உத்தியோகஸ்தர் தில்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் 23 வயதுடைய வேன் மற்றும் 34 வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் இன்று போலீசார் ஊடக சந்திப்பொன்றினை ஏற்பாடு செய்து இந்த சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவித்தனர். இந்த சம்பவம் சம்பந்தமாக நேற்று இரவு சமூக ஊடகங்களில் மிகவும் வைரலாகப்பட்டது. போலீசாரினால் பொதுமக்கள் தாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த அடிப்படையில் இந்த சம்பவத்தை தொடர்ந்து எங்களுடைய யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காளிங்க ஜெயசிங்க அவர்களுடைய உத்தரவின் பேரில் விசேட போலீஸ் குழு ஒன்று இன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு போலீசாரினால் உண்மையிலே பொதுமக்களுக்கு தாக்குதல் செய்யப்பட்டிருந்தால் அவர்களுக்கு எதிராக அந்த விசாரணைகளின் போது குற்றவியல் தண்டனைக்குரிய காரணங்கள் காணப்பட்டால் அவர்கள் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மற்றும் அவர்கள் போலீஸ் திணைக்களத்தின் ஒழுக்காற்று விடயத்தை பாதிக்கின்ற வகையில் செயற்பட்டிருந்தால் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இதேவேளை யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி யாழ் போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். விசேட சேவையின் நிமித்தம் அவர் இடமாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் 4 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் கடமையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வடமாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.